ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தஹி பிந்தி இது வந்து ஜீரா ரைஸ் சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு தயிர் வந்து நான் இரநூறு எம்எல் அளவு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இது நல்லா அடித்து வச்சுக்கலாம் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் இப்போ இதை நல்லா அடித்தாச்சு இதில் நமக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக கலந்து வச்சுக்கலாம் ரொம்ப மோர் மாதிரி ஆக்க வேண்டாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் வெண்டைக்காய் ஒரு பத்து நம்பர் போல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கலர் மாதிரி அந்த தன்மைலாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் போல் வறுத்தேன் இப்போ அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் கொஞ்சம் கடுகு சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இது எல்லாம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் முன்னாடியே நம்ம நல்லா அடித்து வச்ச தயிரை இது கூடவே சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டால் கூட அந்த தயிர்லாம் கொஞ்சம் திரிஞ்சு வர மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம முன்னாடியே வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கறிவேப்பில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் கூட பிரிஞ்சு வந்து பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இந்த மாதிரி கொஞ்சம் திக் கிரேவியா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கசூரி மேத்தி கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல டேஸ்டியான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே இருக்கும். நீங்களும் மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ